நான் எழுபூரில் தான் மாநகராட்சி பள்ளியில் படித்தேன். அப்போல்லாம் எழுபு வட்டாரம் வந்து பிராமணர் கூடம் ஜாஸ்தி, நம்ம நான் பிராமணர் குறவு. ஆனால் இருந்தாலும் எனக்கு இந்த பிராமணர் கூட சர்க்கிளில் தான் எனக்கு ரொம்ப பழக்க வழக்கம், அவங்களுக்கு தொடர்பு எனக்கு அதிகம். அதனால் எனக்கு கலை ஆர்வம் எழுத்தாறு எல்லாம் வந்தது அங்கே இருந்தாண்டு. அப்போது வந்து பிராமணருடைய ஆரோக்கியத்தினால சில கஷ்டங்களை அனுபவித்தேன். அப்போது அங்கே சில நண்பர்களாக இருந்தார்களாம், அவங்களாம் சேர்ந்து வள்ளுவர் மன்றத்தை ஆரம்பித்தோம். அந்த வள்ளுவர் மன்றத்தில் தான் வந்து முதல்ல வந்து திராவிடகத்தில் வந்து தந்தை பெரியார் கொண்டு வந்து கூப்பிட்டு வந்தோம். அவர் வந்து அங்கே வேலை பார்த்து எனக்கு வந்து பேரே ராவணன் பேர் அவர் தான் வச்சார். அது பிறகு அரசியல் நுழைஞ்சார். திராவிடகத்தில் வந்து அந்த கொள்கையினால் திமுக ஆரம்பித்தோம். ராயபுரத்தில் இருந்து ஆரம்பிக்கும் போது ஆரம்ப காலத்திலிருந்தே நான் திமுக மெம்பர், திமுகலாம் சேர்த்து நாங்கள் நண்பர்களெலாம் சேர்ந்து அங்கே கிளை அமைப்பாளராக அமர்ந்தேன். திமுக அமைக்கவாளர், திமுக அமைப்பு வந்து கிழக செயலாளர், கிழக செயலாளர் முதல் போல் வந்து நான் நெடுஞ்சனை கொண்டு வந்து அங்கே மீட்டிங் வர ஆரம்பித்தேன். அதை தொடர்ந்து எனக்கு இடத்துல நல்லா தொடர்பு ஏற்பட்டது. அண்ணா முதல் நல்லா வரையும் எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. அப்போது வந்து கிழக்கத்தில் வந்து போராட்டத்தை கலந்துக்கிட்டோம், மும்முனை போராட்டத்துக்கு வந்தோம். ரயில்வே போராட்டம் கலந்த போது நாங்கள் முதல் வந்து ரயில்வே நிறுத்த போராட்டத்துக்கு வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரயில்வே தண்டவாளப்படுத்தார். அப்பொழுது அவருக்கு 6 மாதம் சேர்ந்து தண்டை கொடுத்தோம். அரியலூர்லேருந்து சேர்ந்து கிடைக்க சேர்ந்த முறையில் நான் முதல் அவருக்கு வந்து ஒரு வரவேற்பு தரணும் ஏற்பாடு பண்ணும். அப்போ 5 பேரும் தலைவர்கள் வந்து இந்த மூணு கடற்கரையில் மாபெரும் போட்டு நடத்த ஏற்பாடு பண்ணாங்க. நான் அதெல்லாம் முடியாது, நான் வந்து கலைஞர் தனியாக நடத்துவேன் சொல்லிட்டு அண்ணா கிட்ட பர்மிஷன் வாங்கி, அப்போ பொது பொறுப்பாளராக இருந்தார் ஏ கோவிந்தஸ் எம்எல்ஏ, அவர்கிட்ட அனுமதி வாங்கி கலைஞருக்காக ஒரு போராட ஒரு விழா எடுத்தேன். போய் இங்கே அரியலூர் ஜெயிலுக்கே வந்து தலைவரை கொடுத்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். அப்போல்லாம் இவ்வளோ பிரமாதமான விளம்பரம்லாம் கிடையாது, ஆடம்பரம் கிடையாது. ஒரு 4 நாளாக சேர்த்து சேர்த்து கூட்டத்தை நடத்துகிறோம். நாங்களே போய்ட்டு சென்னையில் அத்தனை பேர் போஸ்ட் ஓட்டணும். ஓட்டிட்ட பிறகு அங்கேருந்து நாங்கள் வந்து எழும்பூரில் வந்து அழகிரி திருநூறு ஒரு இடத்துல வந்து ஆரம்பித்தோம். அப்போ ஊர்வலத்தை ஏற்பாடு பண்ணோம். அவங்களுக்கு வேன் கிடைக்கல, அதுக்காக போது அப்போ எம்ஜிஆர் பெரிய பாப்புலர் இருந்தார், இல்லை சாதாரண கழகத்தோடு தான் இருந்தார். நான் ஒரு கழகத்தில் வந்து நானும் சில மெம்பர் உள்ளது லாயர் சூழலில் எம்ஜிஆர் பார்க்க போனோம். ஆனால் முதல் போனோம் எம்ஜிஆர் பார்க்கும்போது உள்ள அளவு பண்ண மாட்டான், எங்களை யாருன்னு. நான் 7 மணிக்கு கிடைக்க வந்திருக்கேன், என் பேர் ராவணன் பேருன்னு. அதெல்லாம் முடியாது, என்ன இது ரொம்ப பேர் எம்ஜிஆர் சொல்லிட்டு வந்து பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க, ஊருக்கு போகிறதில்லை அனுப்பிட்டு. இல்லைங்க, நான் கிளைய செயலாளர், நான் கலைஞருக்காக வந்திருக்கேன், நீங்கள் எனக்கு வந்து ஏற்பாடு பண்ண ஒரு பங்கத்தினு. அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க. நாங்கள் வந்துட்டோம். வந்து உடனே கலந்து எனக்கு கூட்டம் செயற்குழு கூட்டம் நடத்தி அவருமே ஒரு கட்டண திருமணம் ஏற்படணும், கடன திருமணம் ஏற்பண்ணி அவருக்கு அனுப்பிச்சோம். அதை போய் அசந்து போய் அவர் என்ன வர சொன்னார். நானும் ரெண்டு பேர் போனோம். போன உடனே உள்ளே போன பாருங்களே, அப்போ சாமியெலாம் இருந்தார், அவர் வந்து சாமி செக்ரட்டரியெல்லாம் இருந்தார். நாங்கள் போன உடனே எம்ஜிஆர் வாங்க வாங்க நிற்கிறது. அப்போ அவருடைய அண்ணன் சக்கரை பண்ணி, ஓ இவரு தான் ராவணன்றோம் என்ன இல்லை, இல்லை எட்டா இவர் தான் வருது, ஏன் வர இல்லைங்க, நான் கிடைக்க சொன்னேன் எவ்வளோ அவ்வளோ அனுப்பமாட்டேன் சொல்லிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறது, சரி ஒன்றும் தப்பு இல்லை, என்ன விஷயம்னு கேட்டார். அவர் சொன்னார், பல பேர் இங்கே கடை தொடர்றாங்க, நான் வெளியூர் வந்திருக்கேன், ஊருக்கு பணம் இல்லை, பையிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, பணம் டிக்கெட் வாங்கி போகிறேன், அப்புறம் நான் டிக்கெட் வாங்கி கொடுத்து என் வண்டி அனுப்புறது, அப்புறம் மன்னிச்சு கொண்டு வந்தார். அப்புறம் என்ன விஷயம்னு கேட்டார். அப்போது வந்து 6 பேரும் அங்கே இருக்கார், அங்கே அங்கே அவர் வந்து என்ன விஷயம் கேட்டார், இல்லை கலைஞருக்கு வரவேற்பு கொடுக்க போகிறோம், நீங்கள் அவருக்கு வண்டி அனுப்பணும்னு சொன்னார். ஒரு வேன் அப்படியே சரின்னு சொல்லிட்டு வண்டி அனுப்பிச்சார். ஒன்றும் நல்ல கூட்டம், பிரமாதம் கூட்டம். முதல் முதல் சென்னையில் அதே கூட்டம் யாருமே கிடையாது. இது விளம்பரம் நாங்களே போஸ்ட் ஒட்டி எல்லாம் ஊர் பூரா போஸ்ட் ஒட்டணும். இங்கே இங்கே அதாவது ரயில்வே எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ஆரம்பித்து சுற்றி வந்து பெரியார் வீட்டோடு வந்து எக்மோர் போட்டோம். பயங்கரமாக கூட்டம், அண்ணா வாழ்க அண்ணாவோட கலைஞர் வாழ்க்கு அவ்வளோ கூட்டத்தில். இப்போ நான் மேடை எப்படி போடுறது, இது இப்போ போடுறாங்களே மேடை அழகாக பார்லிமெண்ட் கிடையாது, 4 சோறு ஒரு பெஞ்சு ஒரு டியூப்லைட் அவ்வளோதான். அதில் வந்து கலைஞர் வந்தார். மாடம் இப்போ மண்டபுரம் பேசினோம். அப்போ நகரசபையில் வந்து மாநகராட்சியில் டி வேணுகோபுரம் டிப்டி மேயர் அவர் தலைமைச்சர் கலைஞர் பேசினார் போனோம். அது முதல்ல ஒரு அந்த ஊர்வலம் வந்து சென்னையில் அறுந்து போச்சு,
பயங்கர ஒரு கூட்டம் சவிக்க முடியும் அந்த அளவு இருந்தது. அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு தொடர்ந்து அப்போ கழகத்தில் வந்து பல பொறுப்புகள்லாம் இருந்தேன். மாவட்ட பிரதிநிதியாக இருந்தது. அப்புறம் வந்து பராசக்தி வரும்போது, பராசக்தி வரும்போது அவருக்கு தலைமை கழுத்த ராயபுரத்தில் அண்ணாறிவரத்தில் விழா நடத்தாங்க. அதில் அண்ணா வந்து ஆதித்தாலே கலந்துக்கிறாரு. அண்ணா தெரிஞ்ச எல்லோரும் வந்தாங்க. சிவாஜி வந்தார், முகமது சிவாஜி பேசி. அப்போ சிவாஜி எனக்கு அறிமுகம் பண்ண, அப்போ அவர் ஆட்டோ இருக்கணும், அது வந்து தொடர்பு வந்துட்டு இருந்து அப்போ கழக போராட்டம்லாம் கலந்து சரி சரி சிறைகளே போயிட்டு வந்தது. பிறகு வந்து அண்ணா அடிக்கடி வந்து அண்ணா பத்திரிகை, சரி கழகம் வந்தாச்சு பத்திரிகை செய்வோம் ஒன்று கழகத்தில் இருந்து வந்து கழக வேலை பார்க்கறத விட பத்திரிகை ஆறு எழுத்தாறு வந்து அந்த எழுத்தாறுறதுக்கு காரணமே அழவழிப்பை வெளிப்பட்டு குழந்தை கவிஞர் அவர் தான் முதல் முதல் படிச்சதுக்கும் தொடர்பு இருக்குது. அவருக்கு போது சின்ன பத்திரிகையாக இருக்கும், மான் பத்திரிகை, குழந்தை பத்திரிகை. அப்போ அஞ்சு கூட மாத பத்திரிகை, அஞ்சு பத்து ஆறு பத்திரிகைன்னா நம்ம ஆலங்குடி சுவாமி இல்லையா, எனக்கு இப்போ ஆலங்குடி சுவாமி தெரியாது. அவர் சாதாரண ஒரு தொழிலாளி, பட் திராவிட பெரியார் திராவிட, அவர் தான் அஞ்சு கூட பேர், இன்னும் அஞ்சு கூட அவசரம் அஞ்சு கூட பேர் வந்து கலைஞருடைய அம்மா பேர் இது நடத்துறது. அவருக்கு ஆகாசம் குழப்பத்தாரு, அதுவும் தொடர்ந்து இருக்குது. அப்புறம் அப்போ சரி கழகம் வளர்ந்துச்சு, இது எப்போ அப்போ பத்திரிகை நடத்தி எவ்வளோ கஷ்டம் தெரிய முடியாது அந்த காலத்துல இருந்து. அப்போ அப்போ சரி அது வேண்டாம், நம்ம கழக சார்பில் பத்திரிகை ஆரம்பிக்கும் வந்து லைஃப்பை வந்து பிடிச்சோம். பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்காக அண்ணா பேரில் பத்திரிகை ஆரம்பிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணணும். சரி நேராக அண்ணாவை பாருங்கள். அப்போ அடிக்கடி அண்ணா தொடர்பு கிடச்சிது. அண்ணா வச்சு கூட்டம் அஞ்சு ஆறு கூட்டம் போட்டு அண்ணா வந்து கோகுலாவில் மீட்டிங் போட்டோம். அண்ணாவுக்கு முதல் முதல் தலைப்பு கொடுத்தோம், அச்சம் அச்சம் தலைப்பு பேசணும், அச்சம் தலைப்பு பேசினார். அப்போ என்ன என்ன இல்லைன்னா பத்திரிகை ஆரம்பிக்கணும், அதில் ஆரம்பிச்சுட்டு கொண்டு போய் சரி ஓகே பண்ணார். சரி அங்கே நேராக வந்து அப்போ பொது பொது கழக பொருளாளர் கலைஞர் நேராக அவரை பார்த்தோம்னா இது அண்ணா பேரில் அண்ணா பர்மிஷன் ஆகியாச்சு பேர் நடத்தினி என்ன என்ன செய்யணும் அவரோட பேசல, உடனே எழுதி கொடுத்து வாழ்த்து கொடுத்து கொடுத்தாரு. சரி அது இருந்தார். அப்போ பொது செயல் ராவலர் நாவலோட பேர். அப்போ நாவல் வீடு வந்து நம்ம பவளக்காலத்தில் வீடு வரும் மண்ணில் பார்த்தோம். என்ன 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 அவர் நல்ல மட்டும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து. ஆனால் அவர் அணுகுமா சரி என்ன ஐயா இருந்து எல்லாம் அண்ணா பீடி அண்ணா பற்றி என்ன அப்போ அண்ணா பல்பிடிப்பு இல்லைன்னு இல்லைங்க அண்ணா அண்ணா கொடுப்பாரு இல்லை சொல்லுவார் கரெக்டாக கலைஞர் கொடுத்துருவார் ஒன்று பேச சரி நான் நடந்துட்டு இருந்து பத்திரிகை பத்திரிகை ஆரம்பிச்சிட்டு போது அண்ணா பத்திரிகை வளர்ச்சிக்கு ஒரு காரணம் ஆதித்தன ஒரு காரணம் சொல்லலாம். அதை மறக்க முடியாது, வாழ்க்கையிலே மறக்க முடியாது. எங்களுக்கு காசு கிடையாது, ஏதோ கொஞ்சம் காசு இருந்து நேராக தினத்தந்தி ஆஃபீஸ் போனோம். அப்போ கச்சேரியில் ஒன்று இருந்தார், அவர் இப்போ பார்த்தோம். அப்போ வந்து கழகத்தோட தொடர்பு அவர் தொடர்பு எனக்கு கிடச்சிது. என்ன என்ன விஷயம் இல்லைங்க அண்ணா பத்து பேர் அனுப்பணும். சரி என்ன ஒன்று அப்போ தந்தையை விளம்பரம் 50 ரூபா தான், ரெண்டு காலம் 50 ரூபா தான் விளம்பரம். இந்தாங்க விளம்பரம் விடணும் வேண்டாம் போயா போட்ட பெரிய விடணும் வேண்டாண்ட விளம்பரம் கொடுத்தாரு போட்டு சரிங்க. அதை வச்சு அண்ணா பத்து விளம்பரம் தந்தையிலேருந்து வந்த தந்தையில் விளம்பரம் வந்த உடனே நிறைய விளம்பரம் வந்தது, நிறைய டெபாசிட் வந்தது. அப்போ ரெண்டாவது முறையும் போயிடும் அதில் வேண்டாம் காசை கொடுத்து வந்துட்டேன் மறுபடியும் ஒரு மரியாதை சொல்லிட்டு போட்டோம். அது பத்துருடி நோக்கமே அண்ணா எங்கெங்கே பேசுகிறாரோ அது போய் மேட்டி பேட்டி அந்த ஸ்பீச் போடுறது. மற்ற செய்தி இப்போ கடைசி கழக செய்தி பக்கத்தில் இருக்கும் அண்ணா ஒன்றே பேச்சு தான் அண்ணா நாவலில் கலந்து பேச்சு எடுத்து பத்திரிக்கை போட்டுகிட்டே இருக்குது. அப்படி போட்டுட்ருக்கும்போது தான் எனக்கு அப்புறம் வந்து கழகம் வந்து முன்னேறிடுச்சு, ஆட்சி வந்துட்டாங்க. ஆட்சி வந்த நேரத்தில் சரி இனி நம்ம வந்து என்ன செய்ய வேண்டாம், இனி பத்திரிகை அண்ணாவுக்கு பத்திரிகை திராவிடர்லாம் வந்து எல்லாம் ஏறி போச்சு. சரி என்ன பண்ணு அதெல்லாம் சினிமா செய்திகளை போட்டிருந்தேன். அண்ணா பத்திரிகை வரும்போது சினிமா செய்தியில் போட்டும்போது சினிமா கன்வெர்ட் பண்ணி சினிமாவிலேருந்து அண்ணாவை கலைப்பூங்கா மாற்றணும், கலைங்க போட்டு எல்லாம் போட்டு போயிட்டு ஒவ்வொரு பேட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு நாங்களாம் வந்து ஒரு குரூப் இருக்கிறோம், சைக்கிளே போவோம், ஒவ்வொரு ஸ்டுடியோவும் போவோம், இப்போ மேட் எடுப்போம் எடுத்து போட்டு பேட்டி எடுப்போம். அப்போ நடிகர் சுமூகமாக பழகும், அப்போ எம்ஜிஆரோடனா பழகும், எம்ஜிஆர் பழகும்போது பழகணும் என்ன கிட்ட எம்ஜிஆர் செய்வார் அவர் நல்ல குணம் ஒரு என்ன தெரியுமோ அவர் செய்ய செய்வார் மறுப்பு சொல்ல முடியாது. அவர் பார்க்குறதா கஷ்டம், நான் பார்க்க ஈஸியாக பார்த்துருக்கேன், நான் வீட்டுக்கு தாராளமாக போகிறேன் சும்மா பார்த்தேன். அப்போது ஒரு முறை அருணாச்சல் ஸ்டுடியோவில் உட்காந்துருவேன் நான், எம்ஜிஆர், ஆர்வதாஸ் நம்பியார் இதாவது பேசிட்டு போகிறது. அப்போ எம்ஜிஆர் அது இவர் இல்லை நம்பியார் காமெடியாக பேசுவேன், நான் தெரியும் உங்களுக்கு காமெடியாக பேசும்போது இப்போது கண்ணதாசன் பேசும்போது அப்போ சொன்ன எம்ஜிஆர் சொன்னார் இந்த கவிஞரை கொண்டு போய்
ஒரு 6 மாதம் ஊட்டு விட்டு நல்லா படிச்சிடணும். அவர் எங்கேயும் எழுது வரணும். அதாவது கலைஞரை பற்றி, கரதாசனை பற்றி எம்ஜிஆர் ஓஹோர் போனார். ஒரு 6 மாதம் ரெஸ்ட் கொடுத்து ஒரு ரெஸ்ட்டு படிக்க வச்சாங்க. இன்னொரு போய் வந்து பேசினாங்க. அப்போ ஆர்டிஸ்ட் போய் கிரிண்டர் பண்ணியிருந்தார் எம்ஜிஆர் உதவணும். அப்புறம் எம்ஜிஆர் அடிக்கடி மீட்டிங் போவோம். ஒரு ராமநாதபுரத்துக்கு கூட்டிகிட்டு போவார். நீ வந்திருப்பீங்களே ராமநாதபுரம் மீட்டிங் போகும்போது பேசுவார். அப்போ மாதம் ஒரு கூட்டம் நடத்துவார். கூட்டம் நடத்தும் போது அப்போ சில பத்திரிக்கையாக இருக்குது. அப்போ எம்என் ராஜா வந்தார். எம்என் ராஜா நான் வந்தபோது ஞாபகத்தோட வரும்போது அப்போது யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி வந்து பேர் சொல்ல விரும்பலை. அந்த கேள்வி வந்து ராஜ்யத்துக்கு மூட்டிங்காகிறது. அது யார் சொன்னால் தெரியணும், தெரியல. எம்ஜிஆருக்கு மூட்டிங்காக பேச அந்தமாதிரி அழுதுட்டாங்க. அப்போ கேள்வி அப்போ அதுதான் கடைசி கூட்டம். இன்னைக்கு பத்திரம் கூப்பிடும் இல்லை அப்படி வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.